வெல்கம் பேக் டு ஹைபர் கிச்சன். இன்னைக்கு நாம சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிக்கன் பிரியாணிக்கு ஜீரக சம்பா ரைஸ் வந்து எடுத்திருக்கேன், 3/4 கிலோ எடுத்திருக்கேன். இது ஒரு 1/2 ஹவர் நான் ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 5 பேருக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அரைக்க தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு சிறிதளவு, பட்டை, கிராம்பு, கசகசா, சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இறை இதில் போட்டுக்கோங்க. அது கூட இது வந்து 100 கிராம் நான் வந்து எடுத்திருக்கேன். அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்டாக், 2 கிராம்பு, பட்டை, ரோஜா மொக்கு இதெல்லாம் போட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகாய் லைட்டாக சீறி போட்டுக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு நான் எல்லாம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் இந்த தாளிக்கிற பொருள்லாம் நம்ம போட்டு கொஞ்சம் அரைச்சிருக்கோம், அதுதான் இப்போ இந்த பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இது வந்து போட்டோன்னா நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வணக்கிக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் தக்காளி போட வேணாம். ஃபஸ்ட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும், அந்தளவுக்கு நல்லா ட்ரையாக வறுத்துக்கோங்க, வணக்கிக்கோங்க. கொஞ்சம் கறிட்டே இருங்க, ஏன்னா எல்லாம் அடியில் வந்து அடி பிடிக்காமையும் இருக்கணும். பிரியாணி செய்யும் போது எப்பயுமே அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் நல்லா வணக்கியாச்சு. நான் இப்போ தக்காளி ஆட் பண்ணுறேன். 3 தக்காளியை கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். சில்லி பவுடர் அண்டு சிக்கன் மசாலா பவுடர் எடுத்திருக்கேன். கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது 5 மெம்பர்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் மெம்பர்ஸ் அதிகமாக இருந்தால் அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். பிரியாணிக்குன்னு சொல்லும்போது கொஞ்சம் பீசஸ் பெருசாக சொல்லி வாங்கிக்கோங்க. கூடவே நம்ம எப்பயுமே நான்வெஜ் பிரியாணி எது செஞ்சாலுமே கொஞ்சம் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்த கறியோட பீஸ் வந்து உடையாமல் இருக்கும். அதுக்காகவும் அந்த கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும் தயிர் ஆட் பண்ணும்போது, அதுக்காக தான். சிக்கன் வெந்துட்டுருக்கு. இப்போ அதுக்குள்ளே நம்ம புதினா கொஞ்சம் நான் அரைச்சி போடுறேன். அப்படி இல்லைனா நீங்கள் முழுசாக போடுறதா இருந்தாலும் நீங்கள் முழுசாக போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து அரைச்சிக்கிறேன். எடுத்து வச்சுக்கோங்க. புதினாவை அரைச்ச பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. புதினாவை நீங்கள் முழுசாக போகிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நல்லா பரப்பி விட்டுட்டு பிரியாணி மசாலா தூள் வந்து 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா 3 டம்ளர் அரிசி நம்ம எடுத்துருக்கோம். தண்ணி நுரக்கட்டி வந்ததுக்கப்புறமா தண்ணி நல்லா வடிகட்டிட்டு ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
வந்துருச்சு. உப்பு வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா குக்கர் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். வெயிட் போட்டுக்கோங்க. வாவ், யம்மியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. லெக் பீசஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு, டேஸ்ட் பார்க்கலாம். ஸோ குட், சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பை ஃப்ரம் ஹைபிள் கிச்சன்.